ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் 2023க்கான போஸ்ட் ஆஃபீஸ் வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தாங்கன்னா 27th January ஸ்டார்ட் ஆகுது. 16th February வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதோட அஃபீஷியல் வெப்சைட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா போஸ்ட் GDS அப்படின்றது தான் இதோட அஃபீஷியல் வெப்சைட். உங்களுக்கு வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அண்ட் இப்ஸோ நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டோம், பட் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா டோன்ட் ஃபீல், வி கேன் கரெக்ட் லேட்டர். லைக் நம்ம எப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு டைம் தருவாங்க. 17 to 19 நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தோம், பை மிஸ்டேக்னால் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ விடுறாங்கன்னா 27th January விடுறாங்க. அது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 16th February முடியுது. ஸோ எடிட்டர் கரெக்ஷன் 17 to 19 நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன ரோல் இருக்குது, எந்தெந்த கேட்டகரின்னு பிரித்து வச்சுருக்காங்கன்னா BPM, அப்படி இல்லாட்டா ABPM ஆர் டாக் சேஃபாக். BPMனா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போஸ்ட் மாஸ்டர் காமனாக சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே BPM. அப்போ ABPM யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மேன் இருக்காங்கல்ல, அவங்களா ABPM கேட்டகரியில் வருவாங்க. அண்ட் டாக் சேவாக்குன்றவங்க யாருன்னா அந்த போஸ்ட்லாம் இப்போ வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வருது, அதை கலெக்ட் பண்ணி இந்தந்த BOக்குன்ட்டு தனியாக அடுக்கி வைப்பாங்க தெரியுமா, மெயிலெல்லாம் செப்பரேட் பண்ணி வைக்கிறவங்க தான் டாக் சேவாக். ஸோ BPMஓட பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 rupees ஸ்டார்ட் ஆகும் இனிஷியலாக. அண்ட் ABPMக்கு பார்த்தீங்கன்னா 10,000 rupees வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அதான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படியே ஒரு BPM அண்ட் ABPM பற்றி ஒரு ப்ரீஃப் ஜாப் ப்ரொஃபைல் பார்க்க போகிறோம். ஸோ BPMனா அவர் என்னென்ன வேலை செய்யணும்னா, ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய இப்போ வந்து கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுற எல்லா வேலையுமே BPM தான் பார்த்துப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்றதையும் மேனேஜ் பண்ணுறது BPM தான். இதோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும், நிறைய ப்ராடக்ட் சர்வீசஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் BPM தான். ஸோ இதுதான் இதுவே நீங்கள் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, இப்போ உங்களோட ஊர்லேயே நீங்கள் BPM அந்த வேக்கண்ட் இருக்குது, நான் அப்ளை பண்ண போகிறேன்னா உங்கள் ஊரில் வந்து BPM ABPM வேலை வந்து சம்டைம்ஸ் நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு ABPM போடாமல் இருக்கலாம், அந்த உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ABPM இல்லாமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் நீங்கள் BPMஆகவும் ஆக்ட் பண்ணணும், ABPMஆகவும் ஆக்ட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் தான் கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதும், நீங்கள் தான் போஸ்ட் டெலிவர் பண்ணுறதும். ஸோ பி கேர்ஃபுல் வெனவர் யூ அப்ளைங் டு இட். நெக்ஸ்ட்டு வந்து ABPM சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா அந்தந்த போஸ்ட்டை வந்து பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு கரெக்டாக டெலிவர் பண்ணுறது தான் இந்த ABPM. அது மட்டும் இல்லாமல் இவர் BPMக்கு அசிஸ்ட் பண்ணணும். அண்ட் இவங்களுமே வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ABPMஆக இருந்தீங்கன்னா உங்களோட சுப்பீரியர்ஸ் என்ன ஒர்க் அசைன் பண்ணுறாங்களோ அதையும் நீங்கள் முடிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு சுப்பீரியர்ஸ் யார் இருப்பாங்கன்னா ஐபி இருப்பா, ஃபர்ஸ்ட் BPM இருப்பார், அப்புறம் ஐபி இருப்பார், ASP, SP, SSP. ASP அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட்டு, SSPனா சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட்டு, SPனா சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாக் சேவாக், அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டு அவங்க திருப்பி வந்து மெயிலெலாம் திருப்பி ரிட்டர்ன் மெயில் வரத்து அதையுமே ப்ராப்பராக கேட்டகரைஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டாக் சேவாக் வேலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு, அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டருக்கெல்லாம் இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இவங்களுமே சுப்பீரியர்ஸ் அசைன் பண்ணுற ஒர்க்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இது இப்போ வந்து நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்குறோம். எல்லா போஸ்ட்டுக்குமே காமனாக ஒரே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். மினிமம் உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆனால் போதும், மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்.
அது மட்டும் இல்லை, ரிலாக்ஸேஷனும் இருக்கும். இப்போ எஸ்சிக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிசிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இயர்ஸ். இடபிள்யூபிஎஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. பிடபிள்யூடி அப்படின்ற இருக்கவங்களுக்கு 10 இயர்ஸ். இஃப்ஸோ பிடபிள்யூடி வித் ஓபிசினா 13 இயர்ஸ், அண்ட் பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓகே, சரி, இதுக்கு இந்த போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தேவைன்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் ஆனால் போதும். அதுவே அது மட்டும் இல்லாமல் உங்களோட லோக்கல் லாங்குவேஜை நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கணும். இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் 10th பாஸ் பண்ணிட்டேன். என்னோடய லோக்கல் லாங்குவேஜ் எதுனா தமிழ். அதை நான் வந்து 10th ஒரு சப்ஜெக்டாக படிச்சுட்டேன், தமிழ் அண்ட் மேத்ஸ். நீங்கள் வந்து பாஸ் ஆகியிருக்கணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து தேவையான குவாலிஃபிகேஷன். ஸோ அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிபிஎம்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் எல்லா என்ட்ரிஸுமே கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் தேவை. ஸோ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன், கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் எதாவது வந்து ஒரு பேசிக் டிசிஏ கோர்ஸு, இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் காலேஜில் முடிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கூலில் 10th முடிச்சுட்டு கூட முடிச்சிருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் மேண்டட்டரி. இப்ஸோ நீங்கள் வந்து ஏபிபிஎம்மாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சைக்கிளிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்டு நீங்கள் வந்து உங்களை ரீலொகேட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும். இப்ஸோ நீங்கள் வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இடத்துல போட்டாங்கன்னா, நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக 10th மார்க் வச்சு தான் எடுப்பாங்க. நீங்கள் 10th நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு தான். தாராளமாக தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இருக்குது. இல்லை நான் கம்மியாக தான் மார்க் எடுத்தனாலும் நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். இப்ஸோ உங்களோட லொக்காலிட்டியில் யாரும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணல, நீங்கள் எடுத்த மார்க் தான் அந்த லொக்காலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டுன்னா, உங்களுக்குமே அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் எ சான்ஸ். ஓகேவா? எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இது மெரிட் ஸ்கோர் வச்சு தான் வந்து இப்போ பண்ணுவாங்க. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வரப்போகிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன்ல, இந்தியா போஸ்ட் GDS online.in, இதுதான் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா, ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் வந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அது போய் பர்டிகுலராக, இப்போ நான் வந்து தமிழ்நாடு ரீஜியனில் வருவேன், தமிழ்நாடு ரீஜியனுக்குள்ளே போயிட்டு நான் வந்து அந்த இது போய் அப்ளை பண்ணணும். அண்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களோட இமெயில் மொபைல் நம்பர்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். உங்களோடது யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் எதாவது எஸ்எம்எஸ் இமெயிலெலாம் வந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க, இப்போ ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ கேர்ள்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்க அண்ட் ட்ரான்ஸ் உமன் அப்ளிகன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து எக்ஸம்ப்டட். அப்படின்னா வந்து நீங்கள் காசே கட்ட தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் போய் அப்ளை பண்ணால் போதும். பட் பாய்ஸ்லாம் இருக்கீங்கன்னா வந்து 100 ரூபீஸ் கட்டினா போதும். ஓகேவா? நீங்களாம் வந்து இப்ஸோ பாய்ஸ் வந்து பண்ணுறீங்கன்னா 100 ரூபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடில் அவங்க கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பே பண்ணிட்டிங்கன்னா அது ரீஃபண்டட் கிடையாது. ஸோ வந்து உங்களோட பர்டிகுலர் டிவிஷனை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு 10 டிவிஷன் வந்து, ஐ மீன் ஒரு 10 கேட்டகரி சூஸ், 10 ஊரை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எது அதெல்லாம் கம்ஃபர்டபுளோ நீங்கள் ப்ராப்பராக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணும்போது இன்னொன்று நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, போஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களால் என்னால் அலையலாம் முடியாது, போஸ்ட் மாஸ்டராக இங்கே போயிட்டு அங்கே போயிட்டுலாம் என்னால் மெயிலெலாம் போட முடியாது. நான் வந்து கம்ப்யூட்டர் வேலை தான் எனக்கு வேணும், பிபிஎம் தான் எனக்கு வேணும், எனக்கு ஏபிபிஎம்லாம் வேணாம் அப்படின்னா, நீங்கள் வந்து போஸ்ட்டை ஒழுங்காக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது நான் பண்ண மிஸ்டேக், ஸோ நான் வந்து சொல்லி தான் ஆகணும். ஸோ பிபிஎம் உங்கள் ஊரில் கிடைக்குது, பட் ஏபிபிஎம் இருக்குன்னா உங்களுக்கு பக்கத்து ஊர் ப்ரிஃபரபுளாக இருக்கிறதுல பிபிஎம் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போடுங்க. ஓகேவா?
அண்ட் பிபிஎம்னா அதோட ஏபிபிஎம் விட 2000 இன்க்ரீஸ்டு சேலரி அண்ட் ஒர்க்லோடுமே உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு உள்ளேயே எல்லாமே நடக்கலாம். நீங்கள் வந்து வெளியே போய் அலையணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ வந்து ஒர்க்கு எந்த ஊருன்னு பார்த்துக்கோங்க, என்ன பொசிஷன் அப்ளை பண்ணுறோம் அதையுமே நல்லா பார்த்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஓகே, டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அதில் வந்து என்னதுன்னா ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிமிட்டு ஃபைல் சைஸ் என்னென்னா 50 KB இருக்கணும், 20 KB இருக்கணும். ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து 50 KB, சிக்னேச்சர் வந்து 20 KB இருக்கணும். ஃபார்ம் கரெக்ஷன் வந்து நம்ம தான் சொன்னோம்ல, 70-19 நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார்ம் போய் கரெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. என்னென்ன கேரி பண்ணணும், இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டீங்க அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வருதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்னா, நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் கம்ப்ளீஷன், அடுத்தது வந்து 10th மார்க் ஷீட்ஸு, அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாமே நெசசரி. இதுதான் ஒரு இப்படி தான் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள், பண்ணி முடிச்சுட்டு இது ரிலீஸ் பண்ணுவாங்க நம்மளோ அந்த இந்தியா போஸ்ட் GDS இருக்குல்ல, அதிலே வந்து நமக்கு மெரிட் லிஸ்ட்டு வந்துடும். அதில் நம் அது போய் முடிச்சிட்ட பேர் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ போய் நம்ம பேர் இருக்கா, நம்ம அப்ளை பண்ணதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இமெயில் த்ரூ இமெயில் SMS மூலமாகவும் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அதோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்தது, நான் வந்து செலக்ட் ஆகும்போது எனக்கு வந்தது. ஸோ இது வந்து என்னோடய கன்ஃபர்மேஷன் லெட்டர். ஸோ நான் சொன்னதெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து நம்பிக்கை வச்சு அப்ளை பண்ணுங்கள், நான் மார்க் கம்மி அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் போடுறீங்க, உங்களோட லொக்காலிட்டியில் யாரும் போடல, யாருக்கும் இதை பற்றி தெரியல, பட் நீங்கள் போட்டிங்க, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் மார்க்னா உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.